வணக்கம், வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ். நாம் இந்த ஐடியாவில் நம்ம தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில் ஒரு 3.80 சென்ட் லேண்ட் ஏரியாவில் சவுத் பேசிங்கில் 1280 சதுரடியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் கிரெடியாக வந்திருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடு நம்ம குத்துக்கல் வலசை ஜாஸ்மின் நகரில் அமைஞ்சிருக்குது. ஜாஸ்மின் நகர் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம இப்போ டெம்பரவரியாக இருக்கிற எஸ்பி ஆஃபீஸ்க்கு பின்னாடி அமைஞ்சிருக்குது. இந்த ஃப்ளாட் சவுத் அண்ட் ஈஸ்ட் பேசிங் கார்னர் ஃப்ளாட்டில் அமைஞ்சிருக்குது. மொத்தம் 3.80 சென்ட் லேண்டு, இதில் 1280 சதுரடியில் சவுத் பேசிங்கில் வாஸ்துபடி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. மொத்தம் 2 பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு அமைச்சிருக்காங்க. வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறதுக்கு சிம்பிளாக நீட்டாக இருக்குது, பெயிண்டிங்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கார்னர் ஃப்ளாட்டில் கட்டின வீடு, நம்ம தென்காசி குத்துக்கல் வலசையிலே இந்த வீடு அமைஞ்சிருக்குது. வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, பெயிண்டிங்கும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்கோட சைஸ் 20.6x18 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக கிராண்டாக இருக்குது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ரைட் சைடு மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸும் அதுக்கு கீழே மோட்டார் ரூமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ், அதுக்கு கீழே மோட்டார் ரூமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு வெளியில் ஒரு பாத்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டில் மொத்தம் 3 பாத்ரூம் 2 பெட்ரூமும் அமைச்சிருக்காங்க. வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு போர்வெல் 630 ஃபீட் போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு சம்பு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சம்போட சைஸ் 6x4 சைஸில் 10 ஃபீட் ஹைட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் டீ குட்டில் சிம்பிளாக நீட்டாக கிராண்டாக இருக்குது. வீட்டுக்குள்ளே 3 படி வச்சு ஏறி போகிற மாதிரி சூப்பராக அமைச்சிருக்காங்க. வீட்டோட ஹால் 16x16 சைஸில் ஸ்கொயர் ஷேப்பில் சூப்பராக அமைச்சிருக்காங்க. பெயிண்டிங்கும் லைட் கலரில் சிம்பிளாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கிடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி வாங்கலாம். லோன் எலிஜிபிள் இருந்துன்னா இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிடுங்க. ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினாலும் இந்த வீடு ரெடியாக இருக்குதுங்க. இதோட மாஸ்டர் பெட்ரூம் 16x11 சைஸில் அமைச்சிருக்காங்க. செல்ஃப் ஒரு 2 ஸ்டோரேஜுக்காக 2 செல்ஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக நம்ம கபோர்ட் ஒர்க் பண்ணால் வீடு கிராண்ட் லுக்கில் வந்துடும். இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றினு உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த வீட்டை வாங்கித்தரோம். அடுத்து வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் 11.6x8.6 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பெட்ரூம்ங்கிறதுனால சின்ன பெட்ரூமாகவே இருந்த போதும். இந்த பெட்ரூமோட பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கணும்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும் நினச்சிங்கனாலும் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலும் ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம். வடகிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10x8 சைஸில் அமைச்சிருக்காங்க. வீடு சிம்பிளாக நீட்டாக இருக்குது. நம்ம குத்துக்கல் வலசையில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்கணும்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாக சைட் விசிட் பண்ணுங்கள். வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.